ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்களோட சுகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சுவையான வஞ்சர மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். பேனில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 3-4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் கடுகு எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நூறுலேருந்து 150 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ரெண்டாகவும் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தை இப்படி அரைச்சி போடும்போது அது ஒரு கிரேவி நல்லா கொடுக்கும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, எல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டிக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி அளவு வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொதிக்கட்டும். நல்லா புளி ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சாதான் உங்களுக்கு அந்த புளி ஸ்மெல்லாம் போகும். நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீனை 1 பை 1 எடுத்து போட்டுக்கலாம்.
மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், மீன் நல்லா வெந்துடும். மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய்னா விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், டேக் கேர்.